எல்லாருக்கும் வணக்கம் கை. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஐபேட் ஏர், அதாவது ஐபேட் ஏர் வந்து கேமிங்க்கு நல்ல ஐபேடா, இந்த பட்ஜெட்டில் நம்மளுக்கு கிடைக்கிற பெஸ்ட் ஐபேடு தான், ஸோ அது கேமிங்க்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாரி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 4-5 கேம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாம் பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி விளாடுவோம், ஸ்ட்ரீம் பண்ணுவோம். ஸோ அதுக்கெலாம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு ஒரு லாங் வீடியோ, கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு வந்து கீழே வந்து டைம் ஸ்டாம்ப் கொடுத்துட்றோம், உங்களுக்கு எந்தெந்த வீடியோக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போய்க்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து சிஎஸ்ஆர் ரேசிங், அதோட ஆல்மோஸ்ட் 5GB இந்த கேமு. ஸோ அதோட கிராஃபிக்ஸ்னால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிவியில் நஜத்தில் பார்க்க நஜக்கார் பார்க்குற மாதிரியே இருக்குது. கேமும் சூப்பராக பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஷிஃப்ட் பண்ணதப்போ எப்படி போக வருதுன்னு பாருங்கள், செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, நம்ம வந்து கிராஃபிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அதில் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னால் அந்த ஸ்க்ரீன் தான். அந்த ஸ்க்ரீன் நம்மளுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இதில் நம்ம பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி விளாண்டா நம்ம தான் ஜெயிப்போம். கான்கரர் வந்து ரேங்க் புஷ் பண்ணுறப்பலாம் செம ஈஸியாக இருக்கும். எப்படி ஒரு 60Hz டிஸ்பிளே ஆனால் உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியல. நான் ஐபேட் ப்ரோக்கு உங்களுக்கு கம்பேரிசன் காட்டுறேன் கடைசியில். இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, அந்த கிராஃபிக்ஸ், அந்த ரெட் கலர் ஆடிடிடி அப்படி நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது. நீங்கள் அதை ஃபீல் பண்ண தான் தெரியும். அந்த சவுண்டில் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃபோர் ஜிபி ரேம் தான் நம்ம ஐபேட் ஏரில் இருக்குது. அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ்னால் அப்படி வேறு லெவலில் இருக்குது. ஸ்மூத்னஸ் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, அப்படி வழவழன்னு பட்டர் மாதிரியே இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு ஐபேடில் மட்டும்தான் கிடைக்கும். வேறு எந்த டேப்லெட்ஸ்லையும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ அட்வான்டேஜஸ்லாம் இருக்காது. ஸோ அடுத்து நம்ம கால் ஆஃப் டியூட்டி கேமில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு கிராஃபிக்ஸு. ஸோ இதுவும் ஒரு எஃப்இபி இந்த ஷூட்டிங் கேம்ஸ் மாதிரி தான். இதுவும் சூப்பர் கேமு, கிராஃபிக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ நம்ம நார்மல் ஒரு மேட்ச் போட்டு பார்ப்போம். நான் அந்த கேம் விளாண்டதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஒழுங்கால என்னென்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் டிடிஎம் மாதிரி தான். ஸோ நம்ம கிராஃபிக்ஸ் பார்க்கல எந்த லெவலில் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ வெரி ஹையில் மேக்ஸிமம் வரல, ஏன்னா அது 120Hz டிஸ்பிளே வேணும் போல். அது ஐபேட் ப்ரோவில் இருக்குது. ஸோ ஹையில் நம்மளுக்கு மேக்ஸிமம் வருது. ஸோ நம்ம கிராஃபிக்ஸ் ஒரு கேம் விளாண்டு பார்க்கலாம், உங்களுக்கு டெமோ காட்டுற எப்படி இருக்குன்ட்டு. ஸோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. பப்ஜியில் கூட இந்த அளவுக்கு கிராஃபிக்ஸை நம்ம மாற்றி கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்ததில்லன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கேம் கேமிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெக்கார்ட் பண்ணுற டிவைஸ் வந்து iPhone 11 Pro. ஸோ அதில் இருக்கிற மைக்கிலேருந்து என்ன உங்களுக்கு கேட்குதோ அப்படியே தான் உங்களுக்கு கேட்கும். நான் கொஞ்சம் கூட ஆல்டர் பண்ணல. ஸோ ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக இந்த டெஸ்ட் பண்ணுறேன். அடுத்து பப்ஜிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அட்வான்டேஜ் தெரியும். அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட எஃபெக்ட் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிறத நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். 51 இருக்குது பேட்டரி. ஸோ பார்க்கலாம் ஒரு கேம் முடிச்சுட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்மளுக்கு அது தேவை. ஸோ அதுமாரி இன்னும் நிறைய கண்டென்ட் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ஐபேட் வாங்குற ஐடியா இருக்கோ.
இப்போ நம்ம அடுத்த கேமுக்கு வந்துடலாம். நம்ம அமௌங்கஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அமௌங்கஸ் பேசிக்கான கேம், ஆனால் ஐபேடில் பார்த்தீங்கன்னா 300 MB அந்த கேமோட சைஸு. பப்ஜியோட கிராஃபிக்ஸ் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ நம்ம பப்ஜியோட கிராஃபிக்ஸ் ஐபேடு ஏருக்கும் ப்ரோக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த எத்தனை எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, இன்னொரு 30,000 ரூபா பே பண்ணுறது வர்த்தா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ அதில் ஸ்மூத், அதில் 90 FPS இருக்குது. ஏன்னா அது ஒரு 120Hz டிஸ்பிளே, அது வந்து அவ்வளோ ஈஸியாக தூக்கி போடுற அளவுக்கு ஃபீச்சர் இல்லை, அது ரொம்ப 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 தேவை. 90Hz டிஸ்பிளேன்றது நீங்கள் விளாண்டு பார்த்தா தான் அதோடய இதெல்லாம் தெரியும். அது கண்டிப்பாக வந்து அது அட்வான்டேஜ் இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக 90Hz அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அடுத்தது பேலன்ஸில் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இருக்குது ரெண்டுத்துலேயும். ஹெச்டியில் அல்ட்ரா, ஸோ ஹெச்டிஆர்லேயும் அல்ட்ரா, ஸோ அல்ட்ரா ஹெச்டியில் அல்ட்ரா வரைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் 4K கேமிங். ஸோ இதில் பேட்டரி கன்சியூம் ஆகும். நம்மளுக்கு ஸ்மூத்னஸ் தான் முக்கியம். ஸோ நீங்கள் ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் வச்சு கூட விளையாடலாம். ஸோ இதுதான் ஐபேட் ஏருக்கும் ஐபேட் ப்ரோக்கும் டிஃப்ரென்ஸு. அந்த 120Hz டிஸ்பிளே மட்டும்தான் ஐபேட் ப்ரோவில் இருக்கிற அட்வான்டேஜ். ஏரில் வந்து 60Hz தான் நார்மலாக எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து சிப்பு ரெண்டுத்தையும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். அது M1 சிப்பு, இது A14 பயோனிக் சிப்பு. ஸோ நீங்கள் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எதிர்பார்க்க முடியாது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டிஸ்பிளே கண்டிப்பாக தேவை. எனக்கு வந்து அந்த 120Hz டிஸ்பிளே இருந்து தானே சூப்பராக இருக்கும். நீங்கள் அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் கேமர்னால் கண்டிப்பாக நீங்கள் ஐபேட் ப்ரோ எடுக்கலாம். எனக்கு பட்ஜெட் ஓகே, இந்த 60Hz ஓகே, 9500 mAh பேட்டரி ஓகே, இந்த A14 பயோனிக் சிப் ஓகே அப்படின்னா ஐபேட் ஏர் 4 அதான் உங்கள் சாய்ஸ். பெஸ்ட் சாய்ஸ் தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸில். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.